பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆதியாகமம் 12 அதிகாரம். ஆபிராமை சொல்லப்பட்ட சில வார்த்தைகள். ஆபிராம் கிட்ட கர்த்தர் உன் தகப்பன் வீட்டையும் உன் தேசத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வசனத்துல 4 வசனம் பார்க்கும்போது கர்த்தர் ஆபிராம்க்கு சொன்னபடியே அவர் புறப்பட்டு போனார்னு பார்க்குறோம். ஆனால் இங்கே லோத்தும் அவரோடே கூட போனார் அப்படின்னு சொல்லி இருக்கு. அநேக நேரங்களில் இதை நீ செய்யின்னு கர்த்தர் சொல்லுவார், ஆனால் நம்ம மாம்சத்தின்படி யோசிச்சு சில காரியங்களை அதுக்கு கூடவே அடிஷ்னலாக நம்ம செய்யணும், இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், இதையும் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நம்ம யோசிப்போம். இல்லைனா வேறு நாம இல்லாமல் நம்மளை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் வந்து இதை அடிஷ்னலாக பண்ணு, இல்லை இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு நிறைய காரியங்கள் கர்த்தர் ஒன்று சொல்லியிருப்பார். அதை நம்ம செய்ய ஆரம்பிக்கும்போது கர்த்தர் சொன்னதை மாத்திரம் செய்யாமல் நம்மளுடைய திட்டம், நம்மளுடைய சித்தம், மற்றவங்களுடைய ஆலோசனைகள், மற்ற காரியங்கள் அதுக்கு கூடவே வந்து ஜாயின் ஆகும் நம்மை அறியாமலே. ஸோ கர்த்தர் சொன்னதையே நம்ம செய்யும்போது கூட ரொம்ப கவனமாக கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் இதை மட்டும்தான் சொன்னார் அப்படின்னு ரொம்ப கவனமாக அதை நம்ம செய்யணும். இல்லை அப்படின்னா லோத்து அவங்களால ஆபிராமுக்கும் சரி அவங்களுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் வந்ததா நம்ம 13 அதிகாரத்தில் பார்க்குறோம். ஸோ தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு, தேவையில்லாத வாக்குவாதங்களுக்கு நம்ம இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் சொன்னதை மாத்திரம் செய்ய வேண்டும். அதுக்கு அவர் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். ஸோ அவர் சொல்லும்போது அதில் மாத்திரம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். தேவையில்லாமல் எதையும் கூட்டவும் வேண்டாம், குறைக்கவும் வேண்டாம். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். காட் பிளஸ் யூ.